வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம்ஸில் வந்து எப்படி மால் ப்ராக்டிக்ஸ் வருது, எப்படி கேன் வருது, எப்படி வந்து நாங்கள் வந்து புக்கை பார்த்தோ இல்லை மொபைல் பார்த்தோ இல்லை எப்படி டெடிட் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன பாதிப்பு வரும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உனக்கு டெலிகிராம் வந்துச்சு, இதை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதே மெத்தட் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சாஃப்ட்வேர் அந்த வெப்சைட் ரெடி பண்ணுறாங்களா, அந்த வெப்சைட் இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாமா. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஹோல்ட்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லிமிட் லைன் டாட் டாட்டாக ப்ளூ கலர் இருக்கும், அந்த லைனுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு சீட்டிங் பண்ணல, நீங்கள் கரெக்டாக தான் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்தாவோ இல்லை நீங்கள் புக்கை பார்த்து எழுதினாவோ இல்லை மொபைல் பார்த்து எழுதினாவோ அது பார்த்தீங்கன்னா சீட்டிங்க்கு மேலே அப்படியே ஹையாகும், அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஹையாக ஏறும். ஓகேங்களா, அப்போ ஆச்சுன்னா நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மால் ப்ராக்டிக்ஸ் சொல்லி டெடிட் பண்ணி உங்களை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும், புக்கை பார்த்து எழுதினாவோ மொபைல் பார்த்து எழுதினாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு பக்கத்தில் சொல்லி கொடுத்தாவோ எந்த மாதிரி அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் எங்கே ரைஸ் ஆகுதோ நீங்கள் அந்த இடத்துல சீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, முக்கியமாக அண்ணா இன்ஸ்டியூட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.